ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நான் எஸ்கே. நாம் இன்னைக்கு ஜென்ரல் பர்பஸில் ஏடபிள்யூஎஸ்ல ஜென்ரல் பர்பஸ் டிசிடி ஃபேமிலியில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக நிறைய நியூ டைப் ஆஃப் ப்ராசஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் நீங்கள் பார்த்த மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டி டூ, அதுக்கப்புறம் டி த்ரீ வந்துச்சு, அதே மாதிரி எம் ஃபோருக்கு அப்புறம் எம் ஃபைவ் வந்துச்சு. ஆனால் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ எம் ஃபைவ் ஏ, டி த்ரீ ஏ அப்படின்னு சொல்லி ஏஎம்டியோட எபிக் ப்ராசஸ் பகுதியை அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. அப்புறம் புதுசாக வந்துட்டு ஏ ஒன் ஆல்ரெடி வந்திருக்கு, இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு தெரியும். இது வந்துட்டு ஏஆர்எம் பேஸ்டு, ஏஆர்எம் ஆர்கிடெக்ட். இது வந்துட்டு இதில் வந்துட்டு கிராவிட்டான் ப்ராசஸ் சொல்லி ஏடபிள்யூஸோட ஓன் ப்ராசஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்சியேஷன், எப்படி ஜென்ரல் பர்பஸ் கேட்டகரியில் இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இந்த எல்லாத்துக்கும் என்ன என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. வாங்க போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக ஏஆர்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மும்பையில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டீங்க. இப்போ நான் மும்பையில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் லான்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கம்யூனிட்டியில் போனீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஏஎம்எல் ஆர்கிடெக்டையும் நீங்கள் ரெண்டு தான் பார்க்க முடியும். ஒன்று 32 பிட், அது 64 பிட். அதாவது நம்ம எக்ஸ் 86 அப்படின்னு சொல்லுவாங்க 32 பிட்டை. அதே மாதிரி எக்ஸ் 86ஸோட இன்னொரு இது வந்து 64 பிட், அதை வந்து எக்ஸ் 64 சொல்லுவாங்க கூட. ரெண்டுமே 32 பிட்டு, அது 64 பிட்டு. இதோடைய ஆர்கிடெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ் 86 அண்ட் எக்ஸ் 64, சரிங்களா. அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் உருவாகும், அதாவது இங்கே மும்பையை பொறுத்த வரைக்கும் ஏஆர்எம் கிடையாது. ஆனால் அதுவே நீங்கள் நார்த் வெர்ஜீனியா போனீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஆர்கிடெக்ட் பார்க்கலாம், அதாவது நியூ ஆர்கிடெக்ட் ஏஆர்எம். ஏஆர்எம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஐஃபோன், இங்கே நார்மல் ஆண்ட்ராய்டு டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்எம்னுடைய ஆர்கிடெக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கலாம். ஏஆர்எம் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட், அதாவது எப்படி வந்துட்டு எக்ஸ் 86 எக்ஸ் 64 ஆர்கிடெக்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு மோர் கன்சியூம், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து எடுக்கும், அதை லெஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோவாக எலக்ட்ரிசிட்டி எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால தான் மொபைல் ஐஓஎஸ் அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் பேஸில் ரன் பண்ணுறாங்க. இப்போ சமயத்தில் உங்களுக்கு இந்த ஹவாயில் ஒரு இஷ்யூ வந்து பார்த்துருப்பீங்க, ஹவாய் ஃபோனில் டிவைஸ் கம்பெனி ஓரியன்டாக லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்துச்சு. என்னென்னா ஏஆர்எம் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, சம் கிரிட்டிக்கல் அந்த ஏஆர்எம்முடைய சிப் பேஸ்டு வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது, அதை இழந்துட்டாங்க. அதை அந்த யூகே பேஸ்டு வந்து அவங்க அந்த யூகே பேஸ்டு அந்த ஏஆர்எம்முடைய காப்பீடு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் பெரிய இஷ்யூ ஆச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஹவாயிரம் இஷ்யூ ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து ஏஆர்எம்னா என்ன நமக்கு தெரியும், மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஆர்கிடெக்ட் தான் ஏஆர்எம், சரிங்களா. அப்போ 3 டைப் ஆஃப் இதில் வந்துட்டு ஏஆர்எம் வந்துட்டு மும்பையில் கிடையாது, யூஎஸ்எல் மட்டும் நம்ம பார்த்தோம், சரிங்களா. இப்போ இன்சூரன்ஸ் ஃபேமிலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸில் ஏ ஒன்று இருக்குது, டி த்ரீ, டி த்ரீ டிஏ, டி த்ரீ ஏ அப்படின்னு 3 டைப் ஆஃப் இருக்குது. அப்புறம் எம் ஃபைவ் ஏ, எம் ஃபோர் இருக்குது. என்ன டிஃப்ரென்சியேஷன் இதுக்குள்ள ஜென்ரல் பர்பஸில் இது எல்லாமே ஒன்றான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், டி த்ரீ டி டூ அப்படின்றது எல்லாமே டி த்ரீ டி டூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏஎம்டி இல்லாமல் இன்டெல் ஜியான் ப்ராசஸ், சரிங்களா. டி த்ரீ ஏ அப்படிங்கிறது ஏஎம்டி, அதாவது எபிக், இங்கே அதில் சொல்லிக்கிறாங்கல்ல எபிக் அப்படின்னு சொல்லி, எபிக் அப்படிங்க எபிக் ப்ராசஸ் ஜியான் மாதிரி ஏஎம்டியோடைய ஒரு இதுதான் எபிக். ஏஎம்டியோட மார்க்கெட்டிங் பண்ணி டிசைன் பண்ண ஒரு ப்ராசஸ் பேர் தான் எபிக், சரிங்களா. இது வந்து சர்வருக்காக ரொம்ப இந்த மாதிரியான ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், ரொம்ப அதிகப்படியான கேட்ச் மெமரி ரேம்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தது தான் எபிக் ப்ராசஸ், சரிங்களா. இன்டெல் ஜியான், இன்டெலுடைய ஜியான் ப்ராசர் மாதிரி ஏஎம்டியோடய தான் 2017 இதை ரிலீஸ் பண்ணாங்க எபிக் ப்ராசர் இது வந்து, சரிங்களா. அப்போ டி த்ரீல வந்துட்டு டி த்ரீல மட்டும் இந்த ஏஎம்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி எம் ஃபைவ்ல வந்துட்டு எம் ஃபைவ் எம் ஃபோர்ல வந்துட்டு எம் ஃபைவ்ல மட்டும் எம் ஃபைவ் ஏ வந்துட்டு ஏஎம்டி வந்து அவைலபிளாக இருக்குது, சரிங்களா. இது மாதிரி நிறைய மல்டிபிள் அதர்ஸ் ஃபேமிலி டைப்லையும் ஏஎம்டி வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்ரல் ப்ராசர் மட்டும் ஜென்ரல் பர்பஸ் மட்டும் பார்க்குறோம். என்ன டிஃப்ரென்சியேஷன் மெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி த்ரீ ஏ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸ் மிஷின் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதோடைய சிபியுடைய இது வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் மிஷின் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டி டூக்கு மட்டும் டி த்ரீ எல்லாம் லான்ச் பண்ணீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, டி த்ரீ அன்லிமிட்டட் எனேபிள் பண்ணிக்கிறீங்களா சார்ஜஸ் அடிஷனல் அப்படின்னு வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அந்த லிமிட்டட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தனியாக உங்களுக்கு போட்டிருப்பாங்க, அதாவது அந்த 30
25% தான் நீங்கள் கன்கரண்டாக யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அதனால தான் இதை வந்து பேர்ஸ்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேர்ஸ்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது D3, D3A, D2 இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த எவ்ரி அவருக்கு உங்களுக்கு வந்து கிரெடிட் இருக்கும். அந்த பேசிக் பெர்ஃபார்மன்ஸே நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். D2க்கு எல்லாத்தையும் D2 லாஸ்ட் மிஷின் வரைக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லிமிட் இருக்கும். அதாவது 100% நீங்கள் ஃபுல் ஃபிளெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு 25, 30 அந்த மாதிரி 20 இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிமிட்ல யூஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி அவருக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட், இந்த பேஸ்டான அந்த இன்சூரன்ஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரெடிட் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். இந்த கிரெடிட்டை ஒரு டைம் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஒரு டைம் வந்துட்டு எவ்ரிடே வந்துட்டு இந்த கிரெடிட் விழுந்துகிட்டே இருக்கும் பாரு அவருக்கு. நீங்கள் அந்த பேசிக் பர்ஃபார்மன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஒரு டைம் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹையண்ட் அபேஸ்டபிளாக நீங்கள் அந்த கிரெடிட் வச்சு யூஸ் பண்ணுறது தான் இதோடைய ஃபண்டமெண்டல், சரிங்களா? அதையே ஓவர் கம் பண்ணலாம், அதான் விஷயம். அதாவது இந்த பேசிக் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஒரு 1 hour ஹையண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். ஆனால் அதை விட உங்களுக்கு ஜாஸ்தி ஒரு 3 hour யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எப்போ உங்களுக்கு ஹீட் அதிகமாக வருதோ உங்கள் சர்வர், ஆக்சுவலாக இது இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெவலப்பிங் டெஸ்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. யார் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் M4, M5 தான் போவாங்க, சரிங்களா? ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம போகும்போது, ஏன்னா சிபியுடைய வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பேசிக் பர்ஃபார்மன்ஸ் விஷயம்னால நம்ம இதை வந்து பெரும்பாலும் டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுலேயே ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் நம்ம பார்த்துக்கு, அதான் அன்லிமிட்டெட். அதாவது நீங்கள் கிரெடிட் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது எவ்ரி அவருக்கு ஒரு முறை கிரெடிட் உங்களுக்கு விழுகுது, ஆனால் அந்த கிரெடிட் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கிரெடிட் இல்லாட்டினா கூட எப்பெல்லாம் உங்களுக்கு சர்வருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹிட் வருதோ, உங்களுடைய சர்வருடைய எக்ஸிக்யூஷன் கீழிட்டு இருக்கோ, அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டி தாண்டி, அப்போல்லாம் அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் மீன்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் வேணாலும் நீங்கள் அதை அடிஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம் சிபி போகிற வந்துட்டு. அப்போ அந்த அதுக்கு என்ன ஆகும்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இது எந்த வித மற்ற எந்த ஃபேமிலியிலையும் எந்த இன்சூரன்ஸ்லையும் இது வந்து கிடையாது. ஒன்லி இந்த ஜென்ரல் பர்பஸில் பர்டிகுலராக D2, D3 மட்டும்தான் இது வந்து இருக்கு, சரிங்களா? இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? இதுக்கு எதாவது இதுக்கு எவ்வளோ ஒன்னொன்று பேஸ்லைன் இருக்குது, அதை எவ்வளோ கோர் கிரெடிட் கொடுங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் இருக்குது. இதை நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் ப்ளஜர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த D2, D3 மாதிரி கிடையாது. இதுதான் நார்மலாக ப்ரொடக்ஷன் லெவல் நீங்கள் போகிறீங்க 24/7 நம்மளால் 100% சிபிபிளேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா M5, M4 தான் போகணும். M4-M5 என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் திங், D2, D3 மாதிரி தான். இது அடி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸ். எப்படி நம்ம வந்துட்டு லேப்டாப்பில் சொல்கிறோமோ, அது 5th generation, 4th generation இந்த மாதிரி 6th generation சொல்கிறோமோ, அதே மாதிரி சேம் திங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இது தான். இது ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா M4 லிட்டில் பிட் லோவாக இருக்கும் கம்பேர் டு இந்த டோட்டலாகவே D2, D3 M5, M4 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா D2, D3 ஒரு 10-15% வந்து லோவாக தான் இருக்கும். அதனால தான் டெவலப்பிங் போகிறவங்க வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு D2, D3 எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் A1 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா US இந்த மாதிரியான ரீஜனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ARM இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ M5 நான் எடுக்கிறேன், ஆன் டிமாண்டில் ஒரு M5 லார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $70 ஆகுது அப்படின்னா அதுவே அதே கோர் ப்ராசஸ் இருக்கிறது வந்து A1 எனக்கு வந்துட்டு ஒரு $30 சம்திங்கில் கிடைக்கும். உங்களுக்கு மோர் தென் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் ஆரையெல்லாம் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாகிடும், $37 வரும் ஐ திங்க், கரெக்டாக? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் A1 வந்து பேஸ்லைன் பெர்ஃபார்மன்ஸ் மிஷின் கிடையாது, பேஸ்டபிள் கெப்பாசிட்டிலாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக எப்படி M5, M4 போகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் A1 வந்து போய்க்கலாம். அதில் வந்துட்டு AWS ஓன் ப்ராசஸ், அதாவது ARM ஆர்க்கிடெக்ட். ஆனால் அதில் வந்து அதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படி எபிக் ப்ராசஸ் அண்டு ஜியான் ப்ராசஸ், அதே மாதிரி A1 வந்து பார்த்தீங்கன்னா AWS கிராவிடான் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிராவிடான் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரி? ஒன்லி 64-bit பற்றினா அவைலபிள் தேவையான இது. இது ஆல்ரெடி மொபைலில் ஐஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு ஆர்கிடெக்ட், இதை தான் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸு, ஓகே? இதில் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக அதான் டெவலப்பிங்க்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணுறது D2, D3, அது ப்ரொடக்ஷன் லெவலுக்கு போகிறது M5, M4 யூஸ் பண்ணுறாங்க. A1 புதுசாக லான்ச் பண்ணுது, அது சம் ரீஜனில் மட்டும் அவைலபிளாக இருக்குது, அதையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட்டடாக இருக்கணும். இந்த ஆர்கிடெக்ட், அதாவது ARM ஆர்கிடெக்ட், இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண ஆர்கிடெக்ட் எல்லாமே X86 and X64 ஆர்கிடெக்ட்னு பார்த்தோம். அது வந்து அது எல்லாமே இதுக்கு சப்போர்ட்டாகவும் சொல்ல முடியாது, சமயத்து சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி மெயின் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ M2, M4
பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து லார்ஜ் தான், லார்ஜ் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் A1 சாரி A1 இருக்கட்டும், அதே மாதிரி D3 D2லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப மினிமம் நானோலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இன்னொரு ஒரு டிஃப்ரென்சியேஷன், அதாவது ரொம்ப மினிமம் லெவல் ஆஃப் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் தான் எல்லாமே, 2 கோர் 8 GB தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் 4. ஆனால் D2 D3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நமக்கு வந்து ரொம்ப சின்ன லெவலில் எடுத்துக்கலாம். அதுதான் டெவலப்பிங் அந்த டிஸ்கிங் பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். ஏன்னா வெறும் D2 small அல்ல D2 micro நானோ இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு ஒரு 1/2 GB ரேம் போதும், 1 GB ரேம் போதும் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் லார்ஜ் M4 அப்படி எடுக்க முடியாது, அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ப்ரொடக்ஷன் லெவல் யூஸ் பண்ணுறது, அதாவது ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதனால் அவங்க ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் தான், இந்த மாதிரி ஸ்மால் மீடியம் இதெல்லாம் வந்து அது இருக்காது, எம்ஃபி லார்ஜ் தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, இதுதான் டிஃப்ரென்சியேஷன். இதோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதோடைய பேஸ்டபிள், இதோடைய கால்குலேஷன், கிரெடிட் கால்குலேஷன் அந்த பேஸ்லிங் பர்ஃபார்மன்ஸோடைய கால்குலேஷன் இதெல்லாம் கொடுக்குறேன். அதே மாதிரி ARM ப்ராசர் வந்து X86 864க்கான ப்ராசரோட டிஃப்ரென்சியேஷனும் நான் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதில் இருந்ததுன்னா நீங்கள் வேறு எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.